ஓகே, ஸ்மால் ஏஜில் நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக நம்ம நினச்சிட்டு இருப்போம். மேம்கிட்ட வந்து இந்த ஸ்டார் வாங்கினா நம்ம ஸ்மார்ட்டு, அது இந்த சாக்லேட் போட்டுவிடுவாங்க, ஸ்டார் போட்டுவிடுவாங்க. 10 out of 10 போட்டு உடனே ஒரு சாக்லேட்டோ ஒரு ஸ்டாரோ போட்டிருப்பாங்க. அப்படி வாங்கணும் அப்படின்னா வேர் இன்டெலிஜென்ட், ரொம்ப இன்டெலிஜென்டான பையன் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். ஓகே, அது போக போக கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும், பட் அந்த டைமில் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் பூஸ்டராக இருந்துச்சு. ஓகே, யாரெல்லாம் வாங்க அப்படியே கான்ஃபிடென்ட் இப்படி ஏறும். ஓகே, இந்த டைமில் இப்போ ஒரு 20 ஏஜுக்கு மேலே அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. என்னதான் ஒருத்தவங்க வந்து நமக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்குற மாதிரி பேசினாலும் அது அவ்வளோவா பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, பட் வி ஆர் இன்டெலிஜென்ட்டாக இல்லையா, உண்மையாகவே நான் ஸ்மார்ட்டாக இல்லையா அப்படின்றத இந்த 6 சயின்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த 6 விஷயம் தான் நீ இன்டெலிஜென்ட்டா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இன்டெலிஜென்டான பர்சன் எல்லாத்துக்குமே இந்த 6 விஷயம் இருக்குன்னு தான் சொல்கிறேன். இந்த 6 சயின்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு 1, செல்ஃப் கண்ட்ரோல். உங்கள்கிட்ட செல்ஃப் கண்ட்ரோல் கான்செப்ட் கவுண்ட் பண்ணி பாருங்கள். செல்ஃப் கண்ட்ரோல் எங்கெல்லாம் இருக்கணும், எங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் திங்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் தான் இருப்போம். ஓகே, செல்ஃப் கண்ட்ரோல் எங்கே ப்ரோ வேணும் அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே செல்ஃப் கண்ட்ரோல் தேவை. ஏன்னா பிகாஸ் நம்மளால் ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிட முடியும் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா. ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு விஷயத்தை டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பண்ண முடியும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேச முடியும். அது எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட்லேயே இருக்க முடியும். செகண்ட் 1, ஃபர்ஸ்ட் 1க்கு ரிலேட் ஆனதான், யா நாட் ஈஸிலி டிஸ்ட்ராக்டட். ஈஸியாக அவங்கள யாராலையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது, அவங்கள இன்டெலிஜென்ட்டான பர்சனை டிஸ்ட்ராக்டே பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், மணிகேஷில் ப்ரொஃபஸரை சொல்லலாம். பிகாஸ் அவர் என்ன தான் வந்து மற்றவங்கள பேசியிருந்தாலும் அவரோட தாட்லாம் அந்த பிளான்லேயே இருக்கும். அது வந்து அந்த பிளானை பற்றி யோசிச்சுட்டே இருப்பார், டிஸ்ட்ராக்ட் பண்ணிடக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாதுன்றதுனால ஜஸ்ட் அவங்களை பேசிட்டே இருந்தாலும் இங்கே அவர் வேலையை பார்த்துட்டே தான் இருப்பார். அந்த தாட் அப்படியே அவங்கள பேசினாலும் திருப்பி இதே திருப்பி வந்துடுவார் இந்த பிளான். இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், அது ஒரு கேரக்டர். பட் அந்த கேரக்டரை ஒரு அசனேட் பண்ணது, அதாவது அவர் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி எழுதியிருப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக, ரொம்ப ஸ்மார்ட்டாக, கொஞ்சம் ஈகோஸ்டிக்காகவும் எழுதியிருப்பாங்க. அது கடைசி இப்போ சொல்லி பேசியிருப்பாங்க. ஓகே, நாம் அதுக்குள்ளே போகலாம். செகண்ட் 1 வந்து ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா யுவர் இன்டெலிஜென்ட். 3rd, நாட் ஸ்ப்ரெடிங் ரூமர்ஸ். ரூமர்ஸ் என்ன ப்ரோ, நான் ஸ்கூலில் வந்து ரூமர்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், காலேஜில் ரூமர்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன நாட் ஸ்ப்ரெடிங் ரூமர்ஸ், இங்கே என்ன அப்படின்னு கொண்டு வந்தீங்க அப்படின்னா, நம்ம கண்ணால் பார்க்காத எதையுமே, அதாவது ஒருத்தவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஜஸ்ட் ஒரு ஏதோ ஒரு இன்சிடென்ட் பற்றியோ ஏதோ ஒரு ஆர்டிக்கல் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க, அதை பிளைண்டாக நம்பிட்டு நம்மளும் அடுத்தவங்களுக்கு சொல்லிடுவோம், அவர் அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வேற ஒருத்தவங்களுக்கு சொல்லிடுவோம். பட் நம்ம அதை கண்ணால் பார்த்தா மட்டும்தான் நம்மன்ற ஒரு தாட் இன்டெலிஜென்ட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து ரூமர்ஸாக தான் கண்டிப்பாக அவர் பார்ப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை கண்ணால் பார்க்காத வரைக்கும், அதுக்கு ப்ரூஃப் இல்லாத வரைக்கும் அது வந்து ரூமர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ சைன் ஆஃப் இன்டெலிஜென்ட். 4th, ஆஸ்கிங் ஹெல்ப். இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம நிறையவே தப்பு பண்ணுறோம், ரொம்ப ஈகோஸ்டிக்கும் சொல்லலாம், அது நமக்கு ஈகோ தடுக்குது. அது வந்து ஜஸ்ட் திங்க் அவுட், நான் வந்து இப்போ 3rd இயரில் அறியர் வச்சுருக்கேன், எனக்கு வந்து 1st இயர் பசங்களோட புக்கு தேவை, அந்த இடத்துல போய் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டு அந்த புக்கை வாங்குறதுல எனக்கு வந்து என்ன இருக்குது. பட் நிறைய பேர்கிட்ட வந்து அந்த ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும், ஓகே நம்ம எதுக்கு அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டுட்டு, நம்ம எதுக்கு இவன்ட்டு கேட்கணும், நம்மளே பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்ற தாட் இருந்துகிட்டே இருக்கும். பட் இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு அப்படி கிடையாது, அவங்க ஹெல்ப் கேட்கறது ஹெசிஸ்டேட்டே பண்ண மாட்டாங்க, உடனே போய் கேட்டுருவாங்க. அது ரொம்பவுமே முக்கியம், பிகாஸ் ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே தனியாக பண்ணிட முடியுமான்னு கேட்டால் அப்படி இல்லை, ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ஃபார்வர்டாக போக முடியும். ஸோ எப்பயுமே ஹெல்ப் கேட்கறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. 5th, சிம்பிள்சிட்டி. அந்த இதை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஐ மீன் நான் லைஃப் ஸ்டைலையும் சொல்ல, ஐ மீன் அது மட்டும் சொல்ல, ஐ மீன் எல்லா கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தட்டும் சிம்பிளாக ஓகே சாரி போங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுவாங்க. காம்ப்ளிகேட் ஆக மாட்டாங்க, காம்ப்ளிகேஷன் ஐ மீன் அதுக்குள்ளே போக மாட்டாங்க, இந்த சிம்பிள்ன்ற ஒரு வார்த்தையிலேயே முடிச்சு ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு விட்டுருவாங்க. அது யாரோ அஃபண்டாக வந்தாலும் இட்ஸ் ஓகே ப்ரோ, ஓகே விடுங்க அப்போதான் அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ சிம்பிளிசிட்டியை கடைபிடிப்பாங்க, அதுதான் முக்கியம். ஆக்சுவலி இந்த சிம்பிளிசிட்டின்ற விஷயம் வந்து மினிமலிஸ்ட்ன்ற ஒரு விஷயத்தில் கூட வரலாம். யார் லைஃப் ஸ்டைலில் வந்து சிம்பிளாக மாற்றிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாகும். அதை பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் செக் அவுட் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நெவர் ஸ்டாப் லேர்னிங். அவங்க எப்பவுமே ஏதோ ஒரு விஷயம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஏன் டாக்டர்லாம் இன்டெலிஜென்ட்,
கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்களா, எல்லா ஃபீல்ட்லையுமே ஏதோ ஒரு டாப் மோஸ்ட் ஆள் இருப்பாங்க, பட் டாக்டர் ஃபீல்டில் மட்டும் எல்லா டாக்டர்ஸுமே ஒரு ஹை லெவலில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, பிகாஸ் இப்போ ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் இந்த கொரோனாவை பற்றி இருந்திருக்குமான்னு கேட்டால் இல்லை, இந்த சிம்டம்ஸை பற்றி இருந்திருக்குமான்னு கேட்டால் இல்லை, பட் அவங்க இப்போ அதை ட்ரீட் பண்ண தெரியுது. எப்படி அப்படின்னா, இப்பயும் அவங்க லேர்ன் பண்ணி தராங்க, அவங்க டெய்லி லேர்ன் பண்ணுறதா மட்டும்தான் அவங்களால அந்த ஃபீல்டில் டாப் மோஸ்ட்ல இருக்க முடியும். பட் மற்ற ஃபீல்டில் அப்படி கேட்டால் நோ. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்ஜினியரிங் டாப் ரேங்காக இருந்திருப்பாரு, அவர் இப்போ அங்கே டாப்ல இருக்காரான்னு கேட்டால் நோ, கண்டிப்பாக இருக்க மாட்டார். மேபி ஒரு கம்பெனிக்கு இருக்கலாம், ஓகே, பட் அதை விட ஸ்கில்லையும் பெட்டராக இருப்பாங்க சில பேர். எப்படி அப்படின்னா, அவங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ கீப் ஆன் லேர்னிங். இந்த மாதிரி லேர்ன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா யூ ஆர் இன்டெலிஜென்ட். ஓகே, இந்த 6 சைனுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க், அதாவது 6 ஒரு 10 வச்சுக்கோமே, ஒரு சயின்ஸ்க்கு 10 வச்சுக்குவோம், 6 சயின்ஸ் இருக்குது, 60க்கு நீங்கள் எவ்வளோன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நான்லாம் 30 or 20 தான் இருப்பேன், மேபி 60க்கு வர நான் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி சயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, யூ ஆர் இன்டெலிஜென்ட், அண்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க இஃப் யூ ஆர் இன்டெலிஜென்ட், ஆறு எவ்வளோ மார்க் வாங்கிறீங்க அப்படின்னு. நான் கண்டிப்பாக 20 தான் வாங்குவேன். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.